ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வார நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ராயல் கிட்ஸ் ஆக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேதத்துல சொல்லியிருக்கு, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம் 36:9. ஜீவ ஒளியா இருக்கிற தேவாதி தேவனை நம் பின்பற்றும் போது நம்மளோட வாழ்க்கையும் எதிர்காலமும் பிரகாசமா இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த செம்மையானவர்கள் யாருன்னு பார்த்தனா, தேவனை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தை பின்பற்றுகின்ற ஒவ்வொருத்தரும் தான். அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா இருளே இருக்காது. ஆண்டவருடைய வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் அவங்களோட இருந்து இயேசப்பா அவங்கள வழி நடத்துவார். நம்மளுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனை, துன்பம், துயரம் என நிறைய நடக்கலாம். ஆனா அந்த ஒவ்வொரு நேரத்திலும் இயேசப்பா நம்மளுக்கு கடைசி நேரத்துல அவருடைய ஒளியை தந்து நம்மள பிரகாசமா வைத்திருப்பாங்க. இப்படி உலகத்துல பார்த்தோம்னா அநேக பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு படிக்கிறதுல பிரச்சனை, அவங்க படிச்சது ஞாபகமா இருக்காதுன்னு அவங்க நிறைய கஷ்டங்கள்ல அவங்களோட படிக்கிற டைம்ல அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல நம்ம இயேசப்பா நோக்கி பார்த்தோம்னா இயேசப்பா அவருடைய வெளிச்சத்தை நம்மளுக்கு தந்து மத்தவங்க முன்னாடி நம்மளை பிரகாசமா வைத்திருப்பார். இப்போ ராயல் கிட்ஸ் பிள்ளைகளாகிய நாங்க உங்களுக்காக ஒரு பாடல் பாடி நடனம் ஆடி இயேசுப்பட நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். இப்போ கேரி யுவர் கேண்டில், புரியல நீங்களே பாருங்க. There is a candle in every soul, some brightly burning, some dark and cold. There is a spirit who brings a fire, ignites a candle and makes his home. So carry your candle, run to the darkness, seek out the hopeless, confused and torn, and hold out your candle for all to see it. Take your light up the sky, pray to